हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஆல்வேஸ் வந்து வியர் மாஸ்க் அண்ட் சானிடைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ டு த டாபிக் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா அசாம் சீக்ஸ் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ட்ராக்ஸ் த்ரூ வெட்லேண்ட் ஸோ என்ன அப்படின்னா அசாமில் ஒரு ரயில்வே லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வெட்லேண்ட் வழியாக வந்து போகுது ஸோ அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு இவங்க இதுக்கெல்லாமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன பார்க்கணுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த இடத்துல வெட்லேண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தா தீபர் பீல் அப்படின்ற வெட்லேண்டில் இந்த ரயில்வே லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கன்சர்ன் ஸோ இந்த தீபர் பில் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியா டிசைன் அண்டர் ராம்சர் கன்வென்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் ஸோ நாம் வந்து என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்போம் ராம்சர் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்றது 1970s வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதெல்லாமே டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியாவாக வந்து இந்த தீபர் பில்லை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஏரியாவை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் மேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இது பக்கத்தில் வந்து என்ன நேஷ்னல் பார்க் இருக்குது ஸோ அசாமில் வந்து வேற என்ன நேஷ்னல் பார்க்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியணும் ஓகேங்களா இதில் என்ன இஷ்யூஸ் வந்து அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நாய்ஸ் பொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் செகண்ட் வந்து அங்கே இருக்கிற மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் தேர்ட் ஒன் வந்து எங்கள் நிறைய சீவேஜ் வந்து டம்ப் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எலிஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து ரயில்வே லைனில் க்ராஸ் ஆகும்போது அங்கே ஆக்சிடெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரயில்வே லைனை வந்து ரீஅலைன்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து அசாம் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நியூஸ் ஸோ அடுத்த டாபிக் வந்து எ பிளேஸ் ஃபார் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி இன் இந்தியாஸ் ஹெல்த் செக்டார் ஸோ இந்தியாவுடைய ஹெல்த் செக்டாரில் டெக்னாலஜியோடைய இம்பார்ட்டண்ட் வந்து ரோல் வந்து இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன ஸோ நாம் வந்து இது எப்படி எடுத்துக்கலான்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் டெக்னாலஜி இன் ஹெல்த் செக்டாரில் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அந்த டாப்பிக்கில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு பேக்ரவுண்ட் தெரியணும் ஸோ கோவிட் டைம்லேருந்து ஹெல்த் க்ரைசிஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ இதனால் வந்து நர்ஸ் டாக்டர்ஸ் அண்டு ஹெல்த் ப்ராக்டிஷ்னர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹைலி ரிஸ்க்காக வந்து க்ரியேட் ஆகுது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா மாஸ்க் க்ளவுஸ் இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடான அப்ளையன்சஸோடைய தேவைகள் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டுருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நாம் டேக்கிள் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து டெக்னாலஜியில் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோபோட் வந்து ஃபுட் டெலிவரிக்கு வந்து நாம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட் ஆக்சிஜன் லெவலை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பிரேஸ்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் 5G பவர் டெம்பரேச்சர் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறதுக்கு 5G பவர்னால் கனெக்ட் பண்ண அந்த டீட்டெயில் அப்ளையன்சஸ் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ டெக்னாலஜி அப்படின்றத பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பிளாக் செயின் க்ளவுடு அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் 5G ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் செயின் இருக்குங்களா ஸோ இது வந்து இன்டர் ஆப்ரேபிலிட்டி சேலஞ்சஸை வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் பிக் டேட்டா அதாவது ஹெல்த் கேர் டேட்டாவை வந்து நாம் கலெக்ட் பண்ணும் போது இயர்லியாக வந்து டிசீஸ் டிடெக்ஷன் வந்து பண்ண முடியும் அண்ட் இம்ப்ரூவ் பேஷண்ட் பேஸ்டு சர்வீசஸ் வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அதை விட வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலாக வந்து நிறைய ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் ரோபோட் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஹெல்த் டெலிவரி அண்ட் வேக்சின் டெலிவரி ஸோ நேற்று வந்து பார்த்தோம்ல வேக்சின் டெலிவரிக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் எஃபெக்டிவாக வந்து கோவிட் க்ரைசிஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் க்ளவுடு கம்ப்யூட்டிங் மூலமா வந்து டேட்டாவை ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாமே வந்து
இந்த டெக்னாலஜிஸ் வந்து நாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, WHO வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நாம் இன்னும் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் இதுக்கு வந்து கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோன்னா, நீட் டு ஓன் டிஜிட்டல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் நேஷ்னல் பாலிசியை வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து கொண்டு வரலாம். ஸோ நிறைய பாலிசி வந்து கொண்டு வரும், பட் வந்து அங்கே இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம இன்னும் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்டு ஃபைனலாக வந்து ஹெல்த் டேட்டா எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து எந்த ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வந்து த்ரெட்டனாக வந்து இருக்கக்கூடாது. டேட்டாவை வந்து நாம் செக்யூர்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து டெக்னாலஜி இல்லைன்னா நாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கோவிடை வந்து டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவை அப்படின்றது தான் வந்து இவருடைய இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிக்கவரி டேக்ஸ் மோர் தேன் ரிஃபார்ம்ஸ். ஸோ நாம் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து ஒன்று கொண்டு வந்துடுவோம்னா அது வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் வந்து தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ரீசெண்டாக வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க NSO அப்படின்னு சொல்லுவாங்க, NSO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயருடைய ஃபஸ்ட் குவார்ட்டரை விட வந்து இந்த வருஷம் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு தான் வந்து கோவிட் வந்து வந்ததுனால லாக்டவுன் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து லைவ்லிஹுட் வந்து எல்லா லேபர்ஸோடைய லைவ்லிஹுட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுடைய இன்கம் வந்து கம்மியாக இருக்கும், அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நாம் 1991 வந்து நம்ம வந்து நியூ எக்கனாமிக் பாலிசியை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி, ஸோ இதே மாதிரியான எக்கனாமிக் கான்ட்ரடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுலேருந்து நாம் எப்படி ரிவைவ் ஆனோம் அப்படின்றது வந்து ரொம்ப வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே தான் வந்து கோவிட் வந்து இப்போது எக்கனாமி லெவல் வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ட் ஆனதுனால, ஸோ இது வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், பாலிசி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து ஸோ ப்ரைவேட் செக்டரோட ஆக்டிவிட்டியை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து எக்கனாமி ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதையும் வந்து நாமும் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ த்ரூ தி ரீசன்ட் லாஸ்ட் இயர் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த பாலிசி மூலிமா நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நாம் எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்டு இப்போது அட்மோஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மணி சப்ளையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுட் சப்ளையில் வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா நிறைய புவர் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபுட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அவங்க அவங்க வந்து இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ண இன்கம்மை வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்காக வந்து அவங்க செலவு பண்ணுற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ இன்னும் வந்து அவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் என்ன சொல்லலாம்னா, PDS மூலிமா வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து நாம் புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும். ஸோ ஆல்ரெடி வந்து தீபாவளி வரைக்கும் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் மட்டும் போதுமா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து ஃபுட்டோடைய அந்த குவான்டிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் 1 மந்த்துக்கு தேவையான அவங்களுடைய டிமாண்டை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது
இது வந்து நம்ம சஜஷனாக வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து சென்டர் ஓப்பன்ஸ் 14 டிசபிலிட்டி இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது டிசபிலிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணது மூலயமா அவங்களுக்கு இயர்லி சப்போர்ட் கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்து கேர் இம்பேக்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபேன்ஸ் அண்ட் யங் சில்ட்ரன்ஸ் வந்து டிசபிலிட்டியாக வந்து பிறந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்காக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து 14 டிசபிலிட்டி சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸ். பூஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் சேஸ் கைட்லைன்ஸ். ஸோ அதாவது கைட்லைன்ஸ் ஆன் ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் கோவிட் கேர் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் அண்டு அடலசன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸை வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம அடல்ட்டுக்கு வந்து எப்படி கோவிட் வந்து வந்தால் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சில்ட்ரன்லேயும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து வெரி சிவியர் வந்து கிடையாது, ஒன்லி வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக சிவியராக வந்து இதில் அஃபெக்ட் ஆகிறவங்க யார் அப்படின்னா, ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஏதாச்சும் டிசீஸ் இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக இதனால் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ கோ மார்பிடிட்டி இருக்கக்கூடிய சில்ட்ரன் தான் வந்து இதனால் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது இந்த கைட்லைன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸில் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான கோவிட் கோ மார்பிடிட்டி இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து அவங்களுக்கு வேக்சினேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோடு மூலிமா வந்து நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்றது வந்து இவங்க சில்ட்ரனுக்கு வந்து இப்போ வேக்சினேஷன் வந்து இம்பார்ட்டன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மூணு ரீசன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது லாக்டவுன் வந்து வித்ட்ரா பண்ணதுனால ஸ்கூல் வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்காகவும் அண்ட் தேர்ட் வேவ் வந்து இன்னும் வந்துட்டுருக்கு அப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ரீசனுக்காக தான் வந்து இப்போது கைட்லைன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பர்த் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் இன் 2019. அதாவது 2018 கம்பேர் பண்ணும்போது 2019 பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து யார் வந்து அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து பேஸ்ட் ஆன் தி சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி வந்து இந்த டேட்டாவை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது அன் 2018 வந்து 84% பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து அதாவது டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து 92% வந்து என்னது அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், தாமன் அண்ட் டியூ, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தெலுங்கானா ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் இன்கேஸ் இன் த ஷேர் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் டெத். அதாவது டெத் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து தெலுங்கானா தான் வந்து அதிகமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, 58%லேருந்து 97% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பீகார் 2 ரெக்கார்டட் எ சிக்னிஃபிகண்ட் ஜம்ப் ஃப்ரம் 31%லேருந்து 51% வந்து அங்கேயும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து 18 ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, 18 ஸ்டேட்ஸ் வந்து அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எல்லா டெத்தையும் வந்து 100% டெத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டேட்டாவில் வந்து சொல்கிறது. சிஐ அட்ஜஸ் 3 lakh crore ஸ்டிமுலஸை வந்து கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 3 lakh crore வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க.
ஸோ ஏன் அப்படின்றது வந்து பார்ப்போம். அதாவது எதுக்காகனா எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும், அதே சமயம் ஃபியூல் டேக்ஸ் அவங்க இன்னும் சில டிமாண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அதாவது ஃபியூல் டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணணும் அண்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன் என்ன, ஸோ ஏன் வந்து சிஐ வந்து இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அது ரீசன் வந்து லேபர் ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஸோ லேபர் ஃபோர்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து அவங்க நிறைய மணி வந்து ஹெல்த் செக்டரில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட லைவ்லிஹுட் வந்து அஃபோர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் அதை டிஸ்கஸ் பண்ணது தான், அதனால் ஜாப் லாஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அவங்களோட லைவ்லிஹுட் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நாம் என்ன பண்ணணும் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தா, எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அண்டு பாலிசி மெஷர்ஸ் வந்து கொண்டு வரணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பேலன்ஸ் ஷீட், அதாவது ஆர்பிஐயோடைய பேலன்ஸ் ஷீட். சென்ட்ரல் பேங்க்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து மணி சப்ளை வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் ரிடியூஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ரிடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூல் ப்ரைஸும் வந்து ரிடியூஸ் பண்ணணும், அதே சமயம் ஃபுட் ப்ரைஸும் வந்து ரிடியூஸ் பண்ணணும். அண்டு ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா. இன்சென்டிவ்ஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிஐ சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 lakh crore வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து கேளுங்க. ஸோ என்னோடய டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஃபர்தராக வந்து நாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.